ஆண்டவரும் ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையேற்றத்திற நாமத்தினாலே ஆத்ம சிகிச்சை ஊழியர்கள் மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய திருவுல சித்தத்தின்படி உங்களை என்னையும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திலே வாழும்படியான கருவிகளை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார் இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு விசுவாசியும் பரலோகமும் ஒரு விசுவாசி பல்லோகத்துக்கு உரியவன் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியானால் ஒரு விசுவாசி பரலோகத்தில் வருவதற்கு என்ன எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது நம்முடைய பிறப்பு இன்றைக்கு பிறப்பு என்று சொல்லுவோமானால் நாம் நம்முடைய தாயும் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கிறோம் ஆனால் இது உலக பிரகாரமான ஒரு பிறப்பு ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது அது பிறப்பு என்றால் என்றால் என்ற என்ன என்று நாம் எண்ணுவோம் என்றால் எண்ணுவோம் என்றால் அது கிறிஸ்துவின் மூலமாக பிறக்கிற ஒரு அனுபவம் வேதம் சொல்கிறது எழுதிய நெச்சதி நூல் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அது குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று அங்கே சொல்லப்படவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் நம்பிக்கை அவரே எனக்கு எல்லாம் என்ற ஒரு உன்னதமான சூழ்நிலையிலே நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே அப்போ இரண்டாவது பிறப்பு என்ற பதம் இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்று சொன்னால் ஒரு விசுவாசியாக இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் அந்த பிறப்பு என்பது தேவனாலே உங்களுக்கும் எனக்கும் உண்டாகிறது என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போது அவர் மேல் விசுவாசம் தேவன் மேல் விசுவாசம் தேவனோடு இருக்கின்ற அனுபவத்துக்குள்ளே நாம் வரும்பொழுது அந்த அதிகார பிள்ளைகள் என்ற அதிகாரம் என் இயேசுவுக்கு நான் பிள்ளை அவர் என் தகப்பன் அவர் என் தாய் எனக்கு ஆவிக்குரிய ஒரு தாயும் தகப்பனாக ஆண்டவர் இருக்கின்றார் என்ற அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே நீ யோமநிலை நடித்ததற்கு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்படுகிறார்கள் எழுதப்பட்டிருக்கு புருஷருடைய சித்தத்தினாவது மாமிசத்தின்படியாவது அல்லது இரத்தத்தினாவது நீங்கள் பிறவாமல் தேவனால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் நான் அதன் முதலாவது சொன்னேன் நான் இந்த உலகத்திலே பிறந்தது என்னுடைய தாயும் தகப்பனுக்கும் பிறந்தேன் அது உலக பிரகார பிறப்பு ஆனால் தேவனாலே பிறக்கிற அனுபவம் ஒருவனுக்கு ஒரு மனுஷிக்கு ஒரு விசுவாசிக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்று வேதம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவனால் பிறந்த அனுபவத்தை என் தேவன் எதிர்பார்க்கிறார் தேவனால் பிறந்த அனுபவம் கூடிய ஒரு மனிதன் தான் அவன் பரலோகவாசியாக பரலோகத்திற்கு உரியவனாக வர முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் அடுத்த நீங்கள் பார்க்கும் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் நான் என்ன பட்டுக்கலாம் அழிவில்லாத வெத்து அப்போ இது இதனுடைய பொருள் நாம் சரியாக விளங்கிக் கொள்ளணும் ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம் மனதிற்கு அனுபவத்தில் இருக்கலாம் ஆண்டவருக்காக பல பணிகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நான் பர்லோகத்துக்கு உரியவனா நான் பர்லோக வாசியா நான் உரியவன் தானா நான் மறுபடியும் பிறந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று ஒருவேளை சந்தேகம் இருக்குமானால் இந்த வசனம் ஒன்று பேதுரின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது எழுதப்பட்டிருக்கு என்னெழுதப்பட்டிருக்கு அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழிவுள்ள வித்து இல்லை அழியாமை நாளை வசனம் எழுதப்பட்டிருக்கு என்னப்பட்டிருக்கு அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும் என்றென்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிற ஜீவ வசனமாகிய விதை அப்போ விதையினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க அப்படின்னா என்ன பொருள் என்றால் நீங்கள் அழிவுள்ள இந்த உலக பிரகாரமான ஞானம் இந்த உலக பிரகாரமான அறிவு நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் வகிக்கிற பதவிகள் இது அழிந்து போகும் இந்த உலகத்திலே இது அழிந்து போகும் ஆனால் அழிவில்லாத அந்த நித்திய பரலோகத்திற்கு அழிவில் வித்தாகிய வேதவசனம் இப்போ வேத வசனத்துல ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை எப்படி நமக்குள்ளாக அது நிலைப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு மரம் இருக்கிறது ஒரு மரம் அந்த விவசாயி விவசாயி வந்து அந்த மரத்தை அடைஞ்சு இன்னொரு மரத்தோடு அதாவது பலவீனமான ஒரு மரம் இருக்குது நல்ல நற்கொடி தரக்கூடிய ஒரு மரம் இருக்குது ரெண்டு மரத்தில் இருக்கிற கிளைகளையும் அவன் பிணைக்கிறான் அதான் ஹைப்ரிட் என்று சொல்லப்படுகிற நமக்கு நல்ல உயர்தரமான பழங்கள் நமக்கு கிடைக்கும் ஹைப்ரிட் எல்லாமே ஹைப்ரிட் வாழையில் ஹைப்ரிட் வந்துட்டு எல்லா கனி வகைகளையும் ஹைப்ரிடு இருக்குது ஏன் நெல்லிக்காய் உடனே இது ஹைப்ரி இருக்குது அப்போது ஹைபிரிட் என்பது அது நல்ல திரர்ச்சியான பழங்களை திரட்சியான பலன்களை ஒரு விவசாயிக்கு கொடுப்பது போல் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயன்படும்படியாக ஆண்டவரோடு வாழும்படியாக ஆண்டவருடைய அந்த பர்வோராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்படியாக வேத வசனமாகிய அந்த விதையினாலே நீங்களும் நானும் ஜனுப்பிக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஜெனிப்பிக்கிற அனுபவம் ஒருவருக்குள் இருக்குமானால் அவர் மனம் திரும்பின அனுபவத்துக்குள்ளேயே அவர் வரவதற்கு அது சாத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நீங்கள் அது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யாக்கோவு என்கிற நிருபத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சித்தம் கொண்டு அவர் விருப்பம் கொண்டு சித்தம் என்றால் விருப்பம் யாருடைய விருப்பம் தேவடைய விருப்பம் தேவடைய விருப்பம் நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாக அதாவது ஹை குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நீங்கள் நானும் வேண்டும் என்று நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் யாக்கோவும் அதைத்தான் எழுதுகிறார் பேதுரும் அதைத்தான் எழுதுகிறார் எழுதுகிறார் பேதுரு ஆண்டவரோடு இருந்த சீடன் அவருக்கு தெரியும் இந்த நம்முடைய விதை நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் செயல்பட முடியாது அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் அந்த தத் சத்திய வசனம் எனக்குள்ளாக இருந்து வெளிப்படும் பொழுது அதை வெளிப்படுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது நான் என்னை முழுவதுமாக தேவ சமூகத்திலே நான் என்னை கொடுக்கும் பொழுது அவர் என்னை ஜனிப்பிக்கிறார் எப்படி ஜெனிப்பிக்கிறாராம் அவருடைய விருப்பத்தின்படி சிற்சியாகிய நான் அல்லது நாம் ஆண்டவருடைய திருவசனத்தினாலே சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படுகிறோம் அவருடைய விருப்பம் தேவ விருப்பத்தின்படி இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது தேவ விருப்பம் தேவ சித்தம் அந்த சித்தத்தினாலே சத்திய ஆவியாகிய வேத வசனத்தினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜெனிப்பித்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை இன்னையும் உருவாக்கியிருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே அப்படி என்றால் வேதம் சொல்கிறது ஒன்றி யோவானி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாமம் செய்யான் ஏனில் அவருடைய விருத்து அவனுடைய குள் தரித்திருக்கிறது அப்போ வேத வசனமாகிய விதை ஒரு மனிதனுக்குள்ளாக ஊண்டியிருக்குமானால் அந்த விதையானது அது முளைப்பி உழைப்பித்து அது விருச்சத்தை கொடுப்பதற்கு நம்முடைய இருதயமாகிய இந்த இருதயத்துக்குள்ளமாகிய நிலத்திலே தேவ வசனமாகிய விதை ஊன்ற கட்டப்படும் ஊன்ற விதைக்கப்படும் பொழுது அந்த விதையானது அது எழும்புகிறது அது அங்கே முளைப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்யான் அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாது என்பதன் பொருள் அல்ல பாவம் செய்தாலும் அவன் அதிலிருந்தே அவன் வெளியே வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தேவன் ஏன்னா ஏனென்றால் தேவன் வசனத்தினாலே அவனை என்னை புடம்பிடுகிறார் வசனத்தினாலே அவன் அவனுடைய இறுதியும் என்ன செய்ய என்ன செய்கிறது வசனத்துக்கு பழகிறதுனாலே பாவம் செய்யும் பொழுது பாவம் அவனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த பாவத்தின் அகோரம் இந்த வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது அப்போ எனக்கு தொடர்ந்தவனால் பாவம் செய்ய முடியாது வேதம் சொல்கிறது ஏறு எழுபது தர விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் நீதிமான் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்போது வேதவசலத்தின் படி ஒருவரை நீங்கள் என்னெல்லாம் நான் பாவம் செய்துவிட்டேனே நான் செய்து விட்டேனே நான் அநியாயம் செய்துவிட்டேனே நான் இப்படி பேசியிருக்க கூடாது நான் இப்படி நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்து விட்டேனே பேசிவிட்டேனே என்னை நான் இனி இந்த உலகத்தில் வாழ முடியாதா எனக்கு ஒரு விமர்சனம் கிடையாதா என்று ஒருவரை எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற திருவார்த்தை என்னவென்றால் தொடர்ந்து பாவத்திலே நீங்கள் நிற்க முடியாது பாவம் என்று தெரிந்த உடனே நம்முடைய மனச்சாட்சி நமக்கு எதிராக எண்ணும் பொழுது நினைவுகளை கொண்டு வரும் பொழுது நாம் பாவம் செய்ய முடியாது ஏனென்றால் தேவனுடைய வித்து தேத வசனமாகிய அந்த சீடு எனக்குள்ளாக தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வேதம் திட்டவும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது புரிய மாணவர்களே அப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஒரு விசுவாசி வரிசுத்த மன்னித்து சொல்லுகிறவன் நீதிமன்றத்தை சொல்லுகிறவன் ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லுகிறவன் தொடர்ந்து பாவத்திலே இருக்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் அந்த மனிதனுக்குள் விசுவாசிகளுக்குள் பரிசுத்த மண்ணுகளுக்குள் நீதிமானுக்குள் அந்த ஊழியக்காரனுக்குள் அது தற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அது நமக்கு புலனாகிறது அதே ஒன்று யோவான் மூன்றாம் மதிவேரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் சாஸின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என் அன்பு இந்த இந்த வசனத்தை உற்று நோக்கும் பொழுது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இன் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் உங்களை நீங்களே வகுத்து கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் அன்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்றால் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவ வித்தியால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் வேத வசனத்தினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் அவன் அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்து உங்களுக்கும் எனக்கும் மேலோங்கி கோலோச்சி நிற்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இந்த வேத வசனம் நம்மை பற்பல விதங்களில் ஏவுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்போ பிறப்பு தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்ன பிறப்பு உலக பிரகார பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்து அது மாத்திரமல்ல தேத வசனங்களிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே நிறைத்தி நிற்க முடியாது அது மாத்திரமல்ல நீங்கள் தேவடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் சாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் அடையாளப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு பகுதி அன்பு இந்த அன்பு இயேசுவின் அன்பு இந்த தேவ அன்பு இந்த மகிமையின் அன்பு மாசத்த அன்பு ஈடற்ற அன்பு எல்லோரையும் நேசிக்க அன்பு இந்த அன்பு ஒருவருக்குள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை இந்த வேச வசனம் நமக்கு வகையறுத்து அது கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது அப்படி என்றால் இந்த பிறப்பின் அனுபவம் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது இரண்டாவது குறிப்பு உங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறையவருடைய பெயர்கள் சபையினுடைய சபை டாப்பில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு அனைவருடைய பெயர்கள் ஒருவேளை உங்களுடைய போதவருடைய நாவிலே உங்களை குறித்து அந்த பெயர் அங்கே அவருக்கு தெரிகிறது இன்னார் என்று உங்களை பார்த்த உடனே இது இன்னார் இந்த நபர் என்று பெயர் கொடு அழைக்கிறார் இது முக்கியமல்ல உங்கள் பெயர் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல இன்னும் அநேகர் சொல்லுகிறார்கள் நான் பிசாசை அதட்டும் பொழுது அதை அலறி அடித்து கொண்டு போகிறது வெளியேறுகிறது சாசு பிடித்தவர்கள் நோய் பிடித்தவர்கள் விதமான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே கைகளை வைத்து செமிக்கும் பொழுது குணமடைகிறார்கள் அவருடைய பிசாசு அவர்களுக்குள்ளாக இருந்த தீய ஆவிகள் வெளியேறுகிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படாதிய சந்தோஷப்படாதிய உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதைக் குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது வாசிக்கலாம் லூக்கானின் நெற்றி நூல் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என் அன்பு கூறியவர்கள் ஆகவே தான் வேதம் சொல்கிறது என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று நீங்கள் சொன்னாலும் நான் உங்களை அறியவில்லை நீங்கள் ஒருவேளை சொல்லுகிறீர்கள் நான் பிரசாசிகளை துரத்தினேன் நான் வியாதியை குணமாக்கினேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்வீர்கள் ஆனாலும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு கூட இந்த அற்புத செயல்களை செய்யலாம் ஆனால் இது இதில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க இதில் நீங்கள் திருப்தியடைந்து விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய நாமங்கள் பரலோக புத்தகத்திலே ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதா என்பதை எண்ணி பார்த்து சந்தோஷமடையுங்கள் அப்படி என்றால் வேதம் என்ன சொல்கிறது இந்த சத்திய வசனமாக இந்த மனம் நிறுவன அனுபவத்துக்குள்ள ஒரு வந்தாலே அவர்களுக்கு எல்லா வரங்களும் கொடுக்கப்படுகிறது வரங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பரவல் சொல்ல முடியாது ஆனால் உங்கள் பெயர்கள் உங்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படி என்றால் அப்படிப்பட்ட பண்பு இயேசுவின் பண்பு இயேசுவின் அன்பு இயேசுவின் குணங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இப்போது நம்முடைய பெயர்கள் சர்வ சங்கம் ஆகிய பர்லோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறதுக்காக மாத்திரமல்ல எழுதப்பட்டு இருக்கிறது மாத்திரமில்ல நியாயாதிபதி தேவனிடத்திற்கும் பூர்ணாக்கப்பட்ட நீதி மான்களுடைய அபிஷேகம் அப்போது ஒரு நீதிமானியுடைய அபிஷேகம் பேரிழப்பட்ட அந்த திருச்சபையிலே அந்த பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது எவ்வளியர் பனிரெண்டு இருபத்தி நாலிலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும் ஐயா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புது உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு கிறிஸ்து அவர் மறித்து உயிர்த்திழந்த பின்பு அவர் அவருடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார் அந்த புது உடன்படிக்கின் இரத்தத்திற்கு இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார் அந்த அது மாத்திரமில்லை என்ன போட்டிருக்குண்ணா அந்த வாசிக்கும் வாசிக்கும்பொழுது இரத்தம் பேசுகிறது எந்த இரத்தம் பேசுகிறது ஆபேல் காயின் ஆபேல் காயின் ஆபேலை கொண்டு போட்டான் ஆபேலின் இரத்தம் அவனுடைய அவங்க பூமியிலிருந்து பேசினது என்ன பேசுகிறது அவன் எந்த தப்பும் செய்யலை எந்த தவறும் செய்யலை அவன் செய்த ஒரே காரியம் ஆண்டவருக்கு உன்னதமான பலிகளை அவன் கொண்டு வந்தான் உன்னதமான காரியத்தை கொண்டு வந்தான் அவனுடைய முதற் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இந்த கொண்டு வந்ததுனால அவனுடைய சகோதரன் அவன் மேலே பொறமைப்பட்டு கோபப்பட்டு அவனை கொண்டுட்டான் அந்த சிந்தப்பட்ட ஆபே ரத்தம் என்ன செய்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது குற்றமில்லாத இரத்தம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு எத்தனை பேர் குற்றமில்லாத ரத்தத்தை நம்ம இன்னைக்கு பூமியில் சிந்தி இருக்கிறோம் யாரோ ஒரு சகோதரன் யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் யாரோ நம்மோடு பணி செய்கிற ஒரு ப ஒரு அதிகாரி அவர் என்ன குற்றம் செஞ்சிருக்க மாட்டார் ஆனா நாம பொறாமை நிமித்தமாக நமக்கு அது கிடைக்கலையே என்ற ஆதங்கத்தின் நிமித்தமாக எத்தனை பேரை நம்ம பழி வாங்குகிறோம் அந்த பழி அந்த மனிதன் கூக்குறது நிமித்தம் அவன் அழுகிற சத்தத்தை என் தேவன் கேட்பார் அல்லவா இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் பரத்திரைகள் ஆவெனி ரத்தம் அதாவது அதான் இரத்தத்தின் தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்போது குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை ஒரு மனிதன் சிந்தினானா அந்த குற்றமில்லாத மனிதன் தான் பரலோகத்திலே அவன் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருப்பீங்க உங்கள் தகப்பலாக செஞ்சுருப்பாங்க உங்கள் தன் தந்தை அவங்களுடைய தாய் செய்திருப்பாங்க அது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு உறவுகள் செஞ்சுருப்பாங்க அநியாயமாக கொண்டிருப்பாங்க அநியாயமாக அவங்களை பழி சொலி சொத்தியிருப்பாங்க அநியாயமாக சிறையில் அடைச்சிருப்பாங்க இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு இந்த கடைசி காலத்தில் அதான் நடக்குது யாரெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறாங்களோ அவர்களெல்லாம் அடித்து துன்புரித்து காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்கள் அழுகிற கூக்குரல் ஆண்டவரத்தை ஏற்றது எத்தனையோ மறித்து போயிட்டாங்க இவர்கள் அந்த மறித்து போன நபர்களெல்லாம் அவர்கள் எழுந்த அந்த ஆவேலி ரத்தம் எப்படி அந்த பலவத்தின் தேவனை நோக்கி குறிப்பிட்டதோ அதுபோல் இன்றைக்கும் அநேகருடைய பெயர்கள் அநேகருடைய நாமங்கள் ஆண்டவுடைய சமூகத்திலே எட்டப்பட்டு எத்தனையோ நபர்கள் யாரால் அடிக்கப்பட்டார்களோ யாரால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த நபர்கள் அவர்களுக்கு இயேசுவின் பக்கம் வருவதற்கு இந்த ரத்தம் ஆவெளி இரத்தத்தை போல எத்தனையோ சிந்திய இரத்தத்தின் உழைவாக இன்றைக்கும் பரலோகத்திலே இன்றைக்கு பெயர்கள் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது மூன்றாவது குறிப்பாக அழைப்பு பரம அழைப்பு என்ன அழைப்பு பர்ம அழைப்பு எப்படி அழைத்து இருக்கிறார் கடிதம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி இருக்க இப்படியெல்லாம் இருக்குது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அவளை கவனித்து பாருங்க பரிசுத்த சகோதரரே அது அழகா ஒரு ஒரு டைட்டில் அங்கே எழுதப்பட்டிருக்கு தலைப்பு சும்மா பெரும் சகோதர சகோதரி எழுதப்படலை பரிசுத்த சகோதரரே பரிசுத்த சகோதரே கிறிஸ்து எழுதப்பட்டு எழுதப்பட்டுங்க நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலும் நாம் அறிக்கை யாரும் அறிக்கப்படுகிறோம் இயேசுவை அறிக்கப்படுகிறோம் இயேசுவை அறிக்கப்படுகிறோம் அந்த அப்போஸ்தலரும் அது மட்டும் இல்லை என்ன பண்ணிருக்கலாம் பிரதான ஆசாரி பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க அவருடைய பண்பு அவருடைய அன்பு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கிரியைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படி இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்தில் அழைக்கப்பட முடியும் பரலோகத்தில் செல்ல முடியும் பரலோக வாசியாக இருக்க முடியும் கிறிஸ்து இயசு கவனித்து பாருங்கள் அவருடைய அன்பை அவரை குறித்து நாம் அவரை அவருடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவருடைய பண்பு இருக்கிறதா சுபாவம் இருக்கிறதா உலகத்தில் தான் இருக்கிறோம் இந்த பொல்லாத உலகத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் கரைபடாத இந்த வாழ்வு எனக்குள் இருக்கிறதா கிறிஸ்திய நீங்கள் கவனித்து பாருங்க அவரு உலகத்தில் இருந்தார் எத்தனையோ பேர் அவரை துப்புனாங்க குட்டுனாங்க திட்டுனாங்க அடித்தாங்க எல்லாம் தாண்டாங்க அவர் யாருக்கும் விரோதமா எதையுமே செய்யலை அந்த சுபாவம் அந்த சகிப்பு தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்தவர் எதிர்பார்க்கிறார் அழைப்பு பரலோகத்திலிருந்து நமக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிற அந்த அழைப்பு அடுத்ததாக குடியிருப்பு குடியிருப்பு எங்கே இருக்க தெரியுமா அதுவும் பரலோகத்தில் தான் வாசிக்கலாம் பிளிப்பிருக்கின்ற கடிதம் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓரு வசனங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகம் நம்ம குடியிருப்பு ஒரு போல இங்கே இருக்கிற வீடு இங்கே இருக்கிற காரு இங்கே இருக்கிற சொத்து தான் அணிஞ்சிரும் ஆனால் நித்திய நிச்சயமாக நாம் எங்கே இருக்க போகிறோம்னா பரலோகத்தில் பரலோகத்தில் நித்திய நிச்சயமாயி வாழப்போகிறோம் குடியிருப்பு நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு நீ எண்ணி பாருங்க என் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு ஒரு அநேகருக்கு இங்கே குடியிருப்பதற்கு வீடுகளே இல்லாமல் வாடகை வீட்டில் இங்கே குடியிருக்கலாம் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்ட முடியலையே என்று ஆதங்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுது உங்கள் குடியிருப்பு இங்கே இல்லை பரலோகத்தில் எதை சம்பாதிச்சாலும் நீங்கள் இங்கே விட்டுட்டு தான் போனோம் இங்கே விட்டுட்டு தான் போனோம் கொண்டு போக முடியாது ஆனால் கொண்டு போகிற ஒரே ஒரு இது உங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தில் நீங்கள் வாழ்வீரர்கள் என்று சொன்னால் நீங்கள் இது இங்கே இருக்கிறத குறித்து நீங்கள் கவலையே போட மாட்டீங்க வேதா தான் சொல்லுது அழகாக சொல்லுது பாருங்கள் என்ன சொல்லுது கிறிஸ்து என்னும் கத்துலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கோம் அவர் வருகிற எடுத்துக்கொள்ளப்படுவோன்னா அவர் ஒரு செல்வேனா அவர் வரும்பொழுது இந்த குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருப்பானா பரிசுத்தமான வாழ்வை வாழ்வேனா ஆண்டவருக்கே ஆண்டவர் எதிர்கொண்டு செல்வேனா என்கின்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது இருக்க வேண்டும் அந்த பண்பு இருக்க வேண்டும் அந்த சுபாவம் இருக்க வேண்டும் என்ற கோணத்தோடு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க வேண்டும் நாம் அப்படியே ஜபம் செய்வோம் பரிசுத்தம் இல்லை நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த நாளில் ஆண்டு முறை பிறப்பை குறித்து ஆண்டவரே நான் எப்படி மனம் திரும்பின அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிதான் நான் புறலோக தேவனால் நான் ஆண்டவரே கத்தாவே அழைப்பு பெற வேண்டும் பெயர் என் பெயர் ஜீவபொத்தத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே கத்தாவே நீர் எனக்கு ஆண்டவரே கத்தா இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி ராஜா இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் ஆண்டவரே கத்தா பரிதிபிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே கத்தாவே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக மாறாதபடி நாங்கள் உண்மை எதிர்நோக்கி ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடியானுக்கும் நீ தந்தர வேண்டுமா சேமிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை